வணக்கம், இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய, அதை ஃபஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய இந்த பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் வரல. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம்லேருந்து தான் மேக்ஸிமம் கேள்விகள் கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு பழைய புத்தகத்துலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு சமத்துவம்னா என்ன அப்படிங்கிறதுலேருந்து இந்த கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பிடிஎஃப் தரவே மாட்டீங்கன்னு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கீழே, அதாவது இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அம்புக்குறி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எப்படி இந்த பிடிஎஃப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் 8678942420 அந்த நம்பருக்கு வாங்க, உங்களுக்கு வந்து பிடிஎஃபை வந்து நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு சமத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் லாஸ்கி அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. சமத்துவம் அப்படிங்கிறது சமமாக நடத்துவது மட்டுமல்லாமல், அதாவது ஃபஸ்ட்டு நான் அதை வாசிச்சுட்டு அப்புறம் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்லாமல் வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண் பெண் சமமாக இருக்கணும் சமமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம அதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, அந்த சமமாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போயுமே ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி தான் பெண் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமமாக அளிப்பது மட்டுமல்லாமல் இப்போ வரைக்கும் பாருங்கள் 33% இடஒதுக்கீடு இன்னும் தரல. நம்ம இந்திய அரசாங்கம் சமத்துவம் சொல்லி பேசுகிறோமே தவிர 33% இடஒதுக்கீடு இன்னும் தரல. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே சமமாக இருக்கிற பேர் தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாது இருக்கிறதும், ரெண்டாவதாக வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமாக வழங்கப்படுவதும் சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது என்ன சமூக சிறப்புரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயில்கள்லாம் போனீங்கன்னா தெரியும், 10 ரூபா கொடுத்தவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் போகணும், 100 ரூபா கொடுத்தோம்னா ரொம்ப பக்கத்தில் போவோம், ஃப்ரீயாக இருக்கு பார்த்தீங்கன்னா தூரத்தில் எங்கேயோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்னென்னா சமூக சிறப்புரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 100 ரூபா கொடுத்தா தான் பக்கத்துலேயே வந்து விடுவாங்க கோயிலுக்குள்ளேயே. ஸோ அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ சமத்துவம் அப்படின்னா எல்லாருமே ஒரே நேரத்தில் உட்காந்து பாருங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா விஐபிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு விஐபி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்கள விட்டு அனுப்புவாங்க. ஏன், அவங்களுக்கு மட்டும் தான் வேலை இருக்கா, நமக்குலாம் வேலை வெட்டில் நம்ம சும்மா உட்காந்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்புரிமை இல்லாமல் இருக்க தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களே வந்து இதெல்லாம் மீறிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சமத்துவம்னு சொல்லி சொல்கிறாரு பேராசிரியர் லாஸ்கி. சமத்துவத்தின் வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம்னு சொல்லி ரெண்டு வகையாக இருக்குது. அது என்ன சமூக சமத்துவம்? அனைத்து குடிமக்களுக்கும் சமமான தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் தான் சமூக சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா, குடிமை சமத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிமையியல் உரிமைகள், அதாவது எல்லாருமே இந்த ஊருக்குள்ளே வாழணும் அப்படின்னா என்னென்ன தேவைகளாக இருக்கோ எல்லாருக்குமே சமமாக கிடைக்கிறது தான் குடிமையியல் உரிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது கிடைக்கிறது வந்து குடிமை சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு கீழே எல்லாருக்குமே சமமான சட்டம் வழங்குறாங்க. ஸோ அதைத்தான் பின்பற்றி இந்தியாவும் செயல்பட்டு வருது. இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ஏவி டைசி அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம், ஏன்னா இது வரைக்கும் புத்தகத்தில் பழைய புத்தகத்துலலாம் இதில் கிடையவே கிடையாது. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஏவி டைசி அப்படிங்கிறது யூஸ் பண்ணார். அடுத்து 1952 நடந்த பொதுத்தேர்தலில் தான் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சொத்து இல்லாதவங்களுக்கு கூட வாக்குரிமை கிடையாது, சொத்து இருந்துச்சுன்னா தான் வாக்குரிமையே இருக்கும். அதே மாதிரி தேர்தலில் நிற்கணும்னாலும் சொத்துன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். ஸோ 52 அப்புறம் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்குறாங்க. 1971 தான் சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க, நமக்கு அடுத்து ஒரு 20 வருஷம் கழித்து. 25 வயசு பூர்த்தியடைந்த எல்லாருமே தேர்தலில் வந்து போட்டியிடலாம், ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் 25 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஒரு கவுன்சில் எலெக்ஷன்லையோ எம்எல்ஏ எலெக்ஷன்லையோ எம்பி எலெக்ஷன்லையோ நிற்கலாம், தாராளமாக நிற்கலாம். சரிங்களா? 2017 யூனிசெஃப் நிறுவனம் வெளியிட்டுள்ள 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம், அதாவது ஆண் பெண்ணுக்கு இடையில் சமத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது 5வது குறிக்கோளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து 19வது நூற்றாண்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள், முயற்சித்தவர்கள், இது எப்படி கேட்கலாம்னா, பின்வருவனவர்கள் 19வது நூற்றாண்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடாத ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஆட் மேன் அவுட் அப்படி மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ், கோவிந்தர் ஆடனடே, தாராபாய் சிண்டே, பேகம் ரூகேயா, சாகாவத் உசேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இதில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பேரை வந்து கொடுத்துடலாம், அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்கன்னு நீங்கள், ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தாராபாய் சிண்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசி அன்னி பெசன்ட் அம்மையார்னு கொடுத்துறாங்கன்னா இந்த பேர்களில் அவங்க கிடையாது இல்லையா? ஸோ அவங்கள தான் நம்ம கரெக்டாக குறிக்கணும். ஸோ அதுக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சமமான பாதுகாப்பையும் வழங்கும் சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 24. வெறும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் குறிப்பிடுறாங்க அப்படின்னா சட்டம் மின் 14. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என வலியுறுத்தும் சட்டப்பிரிவு அரசியலமைப்பு சட்டம் 14. சட்டத்தின் சமமான பாதுகாப்பையும் சேர்த்து வழங்குது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21. சரிங்களா. மனித மாண்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா சுயமரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனித மாண்புங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 முதல் 18 வந்து குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்குது. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 முதல் 18 வழங்குவது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் அவங்க. ஸோ வந்து சமத்துவம். சரி, இப்போ சட்டப்பிரிவு 14 பற்றி பார்ப்போம். சட்டப்பிரிவு 14 பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத உறுதியளிக்குது. 15 பார்த்திங்கன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது, ஆண் பெண் பாகுபாட்டை தடை செய்கிறது. அடுத்து சட்டப்பிரிவு 16 பார்த்திங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வேகன்சின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. எல்லா ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ இதான் பொது வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 17 வந்து தீண்டாமையை ஒழிக்குது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடுக்கிறது. அது என்ன பட்டங்கள் அளித்து, இந்த பிஎஸ்சி, பிகாம், பிஇ, எம்இ இந்த மாதிரியா? அப்படிலாம் கிடையாது. இப்போ பேருக்கு பின்னாடி ஜாதி பட்டம்லாம் போட்டுக்குவாங்க இல்லையா. இப்போ ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா ராய்டு அப்படிலாம் போட்டுக்குவாங்க. இப்போ வரைக்குமே இருக்குது. நம்ம ஊர்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவாங்க, புத்தகங்களையும் குறைச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லி போகிறதில்ல, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லி போகிறாங்க, முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லி போகிறதில்ல, முத்துராமலிங்கனார். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த பேர்களுக்கு பின்னாடி இருக்க அந்த அடைமொழிகள் எல்லாம் தூக்குறாங்க, பட்டங்கள் எல்லாம் தூக்குறாங்க இல்லையா. ஸோ இது சட்டப்பிரிவு 18 கீழே வந்து இதை வந்து செய்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பாலின சமத்துவம் ஆண் பெண் இருவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என குறிக்கிறது. சரிங்களா. அரசியல் கட்சிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரசியல் கட்சிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, அல்லது தனிப்பட்ட ஒரு குழுவோ தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்னு சொல்லுவாங்க. அரசியல் கட்சிகளின் கூறுகள், அதாவது அரசியல் கட்சியில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும் கண்டிப்பாக, செயல் உறுப்பினர்கள், அதாவது செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், ஒருங்கிணைப்பாளர், அது நிறையா சொல்கிறாங்க இல்லையா. அப்போ துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஸோ இதில் யார் வேணாலும் இருக்கலாம் அந்த செயல் உறுப்பினர்களில் வருவாங்க. தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100,000 கோடி பேர், 100,000 பேர் இருப்பாங்க அதில். சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1.5 கோடி தொண்டர்களை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி கரிச்சிப்பாங்க. ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு கட்சியிலையுமே. சரிங்களா. ஊருக்குள்ளே ஓட்டு போடுறவனே 3.5 கோடி பேர் தான். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்காரங்கன்னு சொல்கிறத பார்த்தா எங்கள் கட்சியில் 1.5 கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேட்டிகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ பேர் இருக்க வாய்ப்பே கிடையாது. கட்சி தேர்தல் அறிக்கை இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக வேட்பாளர்கள் தங்களது கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று வெளியிடுவாங்க பார்த்துறீங்களா. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் அறிக்கை. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நிறைவேற்றணும் அப்படிலாம் கிடையாது, நம்ம மண்டல மிளகாவும் அரைக்கலாம். சரிங்களா. ஸோ தேர்தல் அறிக்கை அப்படின்னா என்னென்னா என் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தானே நான் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறோம், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதான் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் கட்சியின் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. கட்சி அங்கீகரிக்கப்படும் முறைகள், ஒரு கட்சி எப்போ வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் அரசியல் செயல்பாடுகளில் இருந்திருக்கணும். சரிங்களா. அதே மாதிரியே வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 6% ஓட்டுகளை இறுதியாக பெற்ற பொது தேர்தலில் வந்து பெற்றிருக்கணும். சரிங்களா. இப்படி இருந்துச்சுன்னா அந்த கட்சியை வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்போ இந்த கட்சி முறையெல்லாம் பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 முறை, அதாவது உலகத்தை பொறுத்த வரைக்கும் 3 முறையாக கட்சி முறை இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் சில நாடுகள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும் அந்த நாட்டில். பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவங்களுக்கு தான் நீ ஓட்டு போடணும். மாதிரி வேணால் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மன்னர் ஆட்சி மாதிரின்னு வச்சுங்களேன். சீனா, வடகொரியா, கியூபா. அப்புறம் இரு கட்சி முறை, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தொழிலாளர் கட்சின்னு இருக்குது, பழமைவாத கட்சின்னு இருக்குது. இந்த ரெண்டு கட்சியில் ஏதாவது ஒன்றுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம். ஒருவேளை ரெண்டு பேருமே கூட்டு செஞ்சுட்டாங்க நம்மளை கொள்ளையடிச்சிடுவாங்க. சரிங்களா. அப்புறம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சின்னு ரெண்டு கட்சி இருக்குது. மாறி மாறி இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பல கட்சி முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, இந்தியா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. நிறைய கட்சிகள் இருக்கும். உலகத்திலே அதிகமாக கட்சிகள் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்தியா. சரிங்களா. ஸோ இந்த 25 கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா 7th பாலிட்டி ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் தொடர்ந்து அப்படியே பார்த்துருங்க. இதை பார்த்து முடிச்சிருங்க, உடனே அந்த வீடியோ வந்துடும். சரிங்களா. தொடர்ந்து அதையும் பார்த்துருங்க. 7th முடிச்சிடலாம்,
ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருப்போம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வைங்க, நான் கண்டிப்பாக வந்து என்னன்னு சொல்லி நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கா, அதை அமைக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கிறீங்க. வேறொரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.